வணக்கம். திஸ் இஸ் பாலாஜி ஹசன், த மோஸ்ட் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் இன் த கண்ட்ரி டுடே, இன்டர்நேஷ்னலி. இப்போது எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு செமிஃபைனலில் யார் வர போகிறாங்க, மேன் ஆஃப் த சீரீஸ் யார் ஜெயிக்க போகிறாங்க, அண்ட் ரொம்ப முக்கியமானது நியூசிலாண்டு ஜெயிக்கும்னு சொன்னார். மக்கள் பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டு தான் ஜெயிச்சிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரன்னும் ஒரே மாதிரி இருந்தது, விக்கெட் அவங்க அதிகமாக எடுத்தாங்க. ஸோ மக்கள் பெரும்பான்மையாக நியூசிலாண்டு தான் ஜெயிச்சிருக்கு நம்புறாங்க. இங்கிலாண்டுக்காரங்க எப்போவுமே ஏமாற்ற வேலை பண்ணுவாங்க, ஏமாற்றி ஏதோ கப்பு வாங்கிட்டாங்க. பட் சரி, அது ஒரு பக்கம். இதனால ஃபேமஸ் ஆன பாலாஜி ஹசன் கிட்ட இதை தவிர வேற நிறைய கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோம் பாலாஜி. ஆ, கண்டிப்பாக சார். ஸோ சரி, மக்கள்கிட்ட அது வந்து ஏதோ ஒரு மாதிரி, ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது மக்கள் முதல்வர், மக்கள் முதல்வராக ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, அவர் வந்து எடப்பாடி சார் வந்து முதல்வர் இருந்தாங்க, அந்த மாதிரி வேண்டாம், அவங்க தான் கப்பு வாங்கினாங்க, அது அது வந்து ஏதோ ஒரு மாதிரி சப்பக்கட்டு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் மக்கள் வந்து இதில் மக்கள் சப்ப கட்டுற வேலை எதுவுமே இல்லை பாலாஜி. கண்டிப்பாக சிம்பிளான விஷயங்க. நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டது என்னன்னா, ரன்னு விக்கெட்டு. ஏன் அதிகம் ரன் எடுக்கிறான், ஏன் அதிகம் விக்கெட் எடுக்கிறான். 1/so many ரன்ஸ், 1/so many விக்கெட். எஸ், கரெக்ட். இதுதான் தெரியும் நம்மளுக்கு. பட் சரி, அதுலேருந்து வெளியே வருவோம். சரி, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். எஸ், மக்கள் என்டர்டெயின் ஆனாங்க, நீங்களும் பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க, கண்டிப்பாக வைரல் ஆயிட்டீங்க. இப்போ நான் ஒரு இயற்கையை நேசிக்கிறவன், கண்டிப்பாக எனக்கு, நான் சுயநலவாதி. இயற்கைக்கு எவ்வளவு நீங்க நல்லது பண்ண முடியும் நான் அது பார்க்க போறேன். இப்போ கண்டிப்பா நான் அதுக்கு தான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன். கண்டிப்பா மீதி கிரிக்கெட் பிளேயர்ஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா சந்தோஷம். சரி, நீங்க அரசியல்ல ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. நான் பலசுல போய் பார்த்தேன். தேங்க்யூ. இன்னொரு வந்து நீங்க வந்து இந்த தடவை ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான லைவ் நேற்று கொடுத்தீங்க, அது ரொம்ப தெளிவா நான் எல்லா ப்ரெடிக்ஷனுமே கரெக்ட் இல்லன்னு சொன்னீங்க. ஏன் 100% யாராலையும் பண்ண முடியாது. 92% பாருங்க, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஜாதகம் இருக்காது. இல்ல, இருக்கு. இருக்கா? எப்படிக்கு ஒரு ஜாதகம் இருக்கு, மாநிலத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்கு, சேலத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்கு. அப்ப அந்த இன்ட்யூஷன் தான் சொல்ல முடியும். இது ஜாதகம் சொல்றீங்க நீங்க? இன்ட்யூஷன் கிடையாதுங்க, ஜாதகம் இருக்கு. இப்போ இது நீங்க பச்சை சட்டைனா அது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தது, நீங்க வெள்ளையா இருக்கீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்தவர், நான் கருப்பா இருக்கேன்னா நான் சனியோட ஆதிக்கம் நிறைந்தவர்னு, இப்படி அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஏரியாவுக்கும் ஒவ்வொரு காரண கிரகங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில சித்தர்களும் வேதர்களும் அந்த நேட்டல் சார்ட்டுக்கு பதிலாக முன்னே நேஷனல் ஒவ்வொரு ஊருக்கும் எழுதியிருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா, நீங்க வந்து வேற கிரகத்துல இருக்கிறது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுங்கிறீங்க. 100% நான் இந்த கிரகத்துல வாழ்றேன். ஆமா, இந்த கிரகத்துல பஞ்சபூதங்கள் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். கண்டிப்பா நான் இந்த பஞ்சபூதங்களை எப்படி ட்ரீட் பண்றனோ அது டிசைட் பண்ணாதா நம்மளோட வாழ்க்கையை? 100% அதோட எஃபெக்ட் தான் இருக்குமே தவிர, டிசைட் பண்றது அந்த 9 planets தான். 9 planets தான். 100% இந்த அர்த்தத்துல நான் பண்றது எந்த கூத்து வேணா பண்ணலாங்கறீங்க. நீங்க எது பண்ணாலும் அதோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த பிராப்தமே அது அனுமதிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம இதில் சண்டை போடுவோம் திரும்ப திரும்ப. கண்டிப்பாக. ஆனால் இப்போ இந்த 9 planets ஒரு 9 கிரகங்கள் இருக்குல்ல, ஏமா பிளாஸ்டிக் எதுவும் போட்டுறாதீங்க உள்ள. ஆ, நன்றி நன்றிம்மா. சரி சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஆ, இந்த இந்த கிரகங்களுக்கு வந்து 9 கிரகங்களுக்கும் மரங்கள் இருக்கு. ஆமாம், 9 கிரகங்கள் இல்லை சார், 108 பாதத்திற்கும் மரங்கள் இருக்கு. 108 பாதம், 9 கிரகங்களை கொண்டு 27 நட்சத்திரம் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள் அடிப்படையாக கொண்டு 12 ராசிகள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் விதமாக 108 பாதத்திற்கும் 108 வகையான மரங்கள் இருக்கு. மரங்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு. 100% இருக்கு. சோ நீங்க, பட் நீங்க சஜஸ்ட் பண்ணது நான் பார்த்ததே இல்லையே, தாவரங்கள் சஜஸ்ட் பண்றீங்க. இல்ல, இன்டிவிஜுவல் வீடியோல பண்ண மாட்டேன். பட் என்ன கிளையண்ட் வரவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம்னா, அவங்களுடைய நட்சத்திர மரத்தை நான் வளர்த்த சொல்லுவேன், அதில் அவங்க நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்துருக்குன்றிருக்காங்க. அதை நமக்கு வரக்கூடிய 80% இம்பாக்ட் அதை தாங்கிக்கும். வண்டர்ஃபுல், 100% மரத்தை நடணும், என்கிட்ட தான் வரணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்ததுக்கு வரலாம் பாலாஜி. உங்களை நிறையா இசி, யார் ஃபேமஸ் ஆனாலும் சரி, ஒரு தாட்டி சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ட்ராலிங் பயங்கரமாக இருக்குமே, என்ன கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட? சரி, எனவே ஒன்று சொல்லிடுறேன் பாலாஜி, ரொம்ப ஹைட்டு, நான் இவர் கீழே நிற்க வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிறாரு, இப்படி எப்படி நிற்கிறது, இப்படி கீழே போயா கேப்பேன். ஆமாம், அதனால தான் இப்படி நிறுத்தி வச்சுருக்கேன். சரி பாலாஜி, இந்த ட்ராலிங் சொல்லுங்கள், நீங்கள் ட்ராலிங் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க சார்? ட்ராலிங் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க சார். ட்ராலிங் இல்லாமல் நம்ம எப்படி ஃபேஸ்புக் இல்லையோ, அது போல் ட்ராலிங் இல்லாமல் ஃபேஸ்புக் இயங்காது. அவங்களோட இது என்னென்னா, செமிஃபைனல் கரெக்டாக சொன்னீங்க, இந்தியா மேட்ச் கரெக்டாக சொன்னீங்க, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் கரெக்டாக சொன்னீங்க, ஏன் வந்து சூப்பர் ஓவர் வரும்னு சொல்கிறீங்கன்றாங்க. அவங்களுக்கு வந்து மறுபடியும் எழுதின
அந்த ரிஷிகளே வந்தா தான் உண்டு பதில் சொல்ல முடியும். எனக்கு சூப்பர் ஓவர் 50 ஓவருக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்க குருநாதர், அவர் இப்ப இறந்துட்டாரு. இந்த சூப்பர் ஓவர் நான் எதிர்பார்க்கல, வந்திருந்தா அதுக்கும் நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். அன்பார்ச்சுனேட்டா அவர் இப்ப இல்ல. சரி, எந்த மாதிரி சயின்ஸ் யூஸ் பண்றீங்க நீங்க? ஒரே சயின்ஸ் தான், அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ். அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் இட்ஸ் வெரி டீப் சயின்ஸ். யூ ஆர் ரெடி டு ஸ்ட்ராங் பை இட் 100% போலி சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 100% இருக்காங்க. சோ இது இது மிஸ்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? புரியல, இந்த கேள்வி எனக்கு புரியல. புரியல. சரி, இப்போ ஒரு ஒரு சக்தி இருக்கு உங்ககிட்ட. என்கிட்ட எங்க சார் இருக்கு? சரி, சயின்ஸ்ல சக்தி இருக்கு. சயின்ஸ்ல knowledge தான் இருக்கு. knowledge இருக்கு. இந்த knowledge மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? எல்லாமே பண்ண செய்றாங்க. இப்போ இப்போ நீங்க பவர்ஃபுல் ஆயிட்டீங்க. இன்டர்நேஷனல் ஃபேம் கிடைச்சிருச்சு. சேலமோட ரொம்ப பியூட்டிஃபுல், ஐ அம் டாக்கிங் டு சேலம் செலிபிரிட்டி ஹியர், வெரி ப்ரவுட் செலிபிரிட்டி ஆஃப் சேலம். இப்போ என்னன்னா, உங்களுக்கு நாளைக்கு அரசியல்வாதிங்க வருவாங்க உங்ககிட்ட. அவன் தப்பு செய்ய போறான் உங்களுக்கு தெரியும், அவன் ஊழல் பண்ண போறான் தெரியும். உங்க சயின்ஸ் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சார், லாயர் எப்படி நம்மகிட்ட வராங்களோ அவங்கள ஹெல்ப் பண்றோமோ அதே போல நம்மளுடைய வேலை நம்ம நம்பி வரவங்களுடைய டைமை முடிஞ்ச வரைக்கும் சேஃபா கொண்டு போறாரு. நான் பாத்துட்டே இருப்பேன் பாலாஜி சார். இல்ல, வேலை நம்மள வர நம்பி வரவங்களுக்கு. இப்ப ஈவன் நம்ம ஒருத்தர் என்ற ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன போலீஸ் தொலை வருதுன்னாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கேட்காமே என்னோட ஜாதகத்துல அவர் வந்த டைம் பாக்கற 8:58 வந்தாரு. 7:58 வந்தாரு. 7 சின்ன மொழி 8 தொடுது, பெரிய மொழி 12 தொடுது. அவர் போட்டு வந்த சட்டை ப்ளூ வண்ண கலரு. அப்ப அது வந்து ராகு குடிக்கிறது. வந்த உடனே சனியே அவங்க பொண்ணு போன் பண்ணாங்க, கட் பண்ணாருங்க. அப்ப சனி அவர் மென்ஷன் பண்றாரு, அப்ப அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காருன்றதே போலீஸ் உங்களுக்கு தலைவர் தானே? ஆமாங்கன்னு சொன்னாரு. எடுத்தோடனே இன்னும் 3 வாரம் நீங்க தலைமுறை வந்து தப்பிச்சிருக்கீங்க, அவங்களுடைய குரு வந்து அம்சகட்டத்துக்கு மாறிடும், நீங்க தப்பிச்சிருக்கீங்கன்னு. அவர் 3 மாசம் இங்கே இருந்து தப்பிச்சிட்டாரு. கேஸ்ல அவர் ஒண்ணு பண்ணிட்டாரு. நான் சொல்லலாம் மாட்டேன்னு இருப்பாரு. இப்ப நான் அதுல தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாத்துட்டேன் நினைக்கிறீங்க. அவர் திருப்பியும் கிரைம்ல இறங்கிட்டாரா? அது நான் அவரை வாட்ச் பண்ண முடியாதுல்ல சார். நம்ம வாட்ச் சொல்லுங்க. இருங்க, இப்ப உங்ககிட்ட நான் மரத்தை கொடுப்பு, நீங்க குடுக்குறீங்க மரம், அவங்க எல்லாமே வளர்த்துறாங்களா? இல்ல இல்ல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். எங்க கிட்ட நிறைய பேர் வருவாங்க. நீ இன்னுமே வன்முறையில் ஈடுபடாம இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவேன். கண்டிஷன் வைப்பேன். சொல்லுவாங்க, ஆனா அவங்க பண்றாங்களா இல்லையா வேவு பார்க்க முடியல. இல்ல இல்ல, நம்ம 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 தரப்புல இருந்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அத நம்ம அதுக்கு அப்புறம் அவன் போய் சாவறானா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பாத்துட்டே இருக்க முடியல சார். நம்ம எவ்வளவு பேர் வரவு ஜாதகம்லாம் வாட்ச் பண்றதா? டெய்லி நான் பஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா ஒரு இருக்கா? கரெக்ட் தான். பாலாஜி வந்து அவர் தரப்புல சொல்லிட்டாரு. பட் எந்த ஒரு பவர், எந்த ஒரு நாலேஜ் இருந்தாலும் அது சமூகத்துக்கு மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல இம்பாக்ட் ஆகணும். பாசிட்டிவ் வேல வரும்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கும் உங்க மேல பாலாஜி. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வரைக்கும் பரிகாரன்ற பண்றவங்க, நீங்க டிராவல் மக்கள் மட்டும் பண்ணல, பரிகாரம் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் பொய் பொய்னு சொன்னான்ட்டு பரிகாரம் பண்ணி சம்பாதிச்ச ஜோசியர்களும் என்ன இப்ப டிராவல் பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பரிகார தொழில் நான் கை வச்சுட்டேன்ட்டு. நான் பண்ணல, அதை பண்ணிருந்தா கூட விட்டுருப்பாங்க. அது தப்புன்னு ஏன் சொல்ற அப்படின்றாங்க. அதை நீ ஏன் வந்து அதை எதுக்குற? நீ சம்பாதிச்சா பண்ணிட்டு போ, அதை ஏன் நீ பண்றன்னு சொல்றாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ பாலாஜி. ரொம்ப ப்ராக்டிக்கலாக டவுன் டு எர்த் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சந்திச்சிருக்கோம். இவர் நிறைய ஹைட்ஸ் டச் பண்ண போகிறாரு, அதில் டவுட்டே இல்லை. ஏகப்பட்ட ஹைட்ஸ் டச் பண்ணுவீங்க. சேலத்துக்கு முடிஞ்ச நல்லது நீங்கள் கண்டினியூஸாக செய்வீங்க நம்புறேன். இந்த பூமிக்கு இருந்த நல்லது கண்டினியூஸாக செய்வீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். வேற ஏதோ நம்ம நேயர்கள் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க பாலாஜி. இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். நான் அந்த லிஸ்ட்டு உங்ககிட்ட நான் 2 டேஸில் அந்த 108 பாதத்துக்கும் தந்துடுறேன். நீங்கள் அது உங்களுடைய பேஜ் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ப்ரொமோட் பண்ண சொல்லுங்கள். அதை நீங்கள் வளர்த்துங்க, அவங்க அவங்க மக்கள்கிட்ட அது கொடுங்க. அந்த மரம் அவங்க நட்சத்திர மரம் அவங்க வளர்க்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய 90% ப்ராப்ளம் அந்த மரம் ஏற்றுக்கும். அற்புதம். ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்றேன், இது நீங்க கதையா நடத்திட்டாலும் சரி, மக்கள் பாக்குறவங்க சிரிச்சாலே எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. வெரி குட். ஸோ ஒருத்தருக்கு நான் ஒரு மரம் மரம் தரேன். இது நான் காலேஜ் 2013 இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போது தரேன். இந்த நட்சத்திரம் என்னாரு, இந்த நட்சத்திரம் பண்ணா சரியா போயிடுமானாரு, எனக்கு படிச்சேன் கொடுக்குறேன் அப்படின்னு வளர்த்துறாரு. கரெக்டாக அது அவங்க பையனுக்கு ஒன்று, அவருடைய நட்சத்திரத்துக்கு ஒன்று, அவங்க பொண்ணுக்கு ஒன்று, அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று எடுத்துன்னு போறாரு. அவங்க பையன் நட்சத்திரத்தில் மட்டும் அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பூனையோ ஏதோ ஒன்று வந்து ஒரு இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்கும்போது நான் உடச்சா நீங்கள் கோச்சிப்பீங்க, இப்படி விழுந்தது இந்த கிளை உடஞ்சிருச்சு. இவர் பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு, கையில் அடிபட்டுருச்சு, இது உடஞ்சிருச்சு, இது வந்து அவங்க கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு குறிப்பிட்ட நாள் மாவு கட்டு போட்டு சரியாயிட்டான். இப்போ இந்த இம்பாக்ட் பாருங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடு அவனுக்கு உடஞ்சது லெஃப்ட் கை, எவ்வளோ கோ இன்சிடென்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சொல்லி அவர் நிறைய மரத்தை இப்ப அவர் வளர்த்துட்டு இருக்காரு வீட்டை சுத்தி. இளம்பலையில இருந்து தொலசம்பட்டி போற வழியில ஒரு ஊரு, இப்ப கரெக்டா பேர் தெரியல, இளம்பலையில இருந்து தொலசம்பட்டி சென்டர்ல இருக்கும் அவங்க வீடு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பாலாஜி, கிரேட், சூப்பர் சூப்பர் ஹாப்பி டு மீட் யூ.
திஸ் ஃபெலோ இஸ் கோயிங் டு கோ லாங் வே. இவர் ரொம்ப 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 நீண்ட காலம், இன்னும் நிறையா பயணம் உங்களுக்கு இருக்குது, மீதி இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க, நல்லதே செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச்.